எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரச வங்கியொன்றிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தங்க நகைகள் மாயம். உயர்தர பரீட்சை முடியும் வரை மின்வெட்டு இல்லை, வெளியான அறிவிப்பு. இலவச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, முண்டியடித்த இளைஞர்கள், வெடித்தது வன்முறை. எரிபொருள் விற்பனையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு ஏற்பட்ட லாப நட்டம் தொடர்பில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பதிவில் தகவல் வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பின்படி 95 ஆக்டேன் பெட்ரோல் 1 லிட்டர் ஒன்றின் மூலம் 108.43 ரூபாய் லாபத்தை கூட்டுத்தாபனம் ஈட்டியுள்ளதுடன் 92 ஆக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் மூலம் 6.29 ரூபாய் லாபமாக கூட்டுத்தாபனத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டர் 30 சென்ட் நட்டத்தையும் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 10.3 ரூபாய் லாபத்தையும் ஈட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒக்டேன் 92 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் ஒக்டேன் 95 பெம்ரோல் இலங்கை ஆட்டோ டீசல் லிட்டர் மற்றும் லங்கா சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றிற்கு முறையே 80 ரூபாய், 102 ரூபாய், 59 ரூபாய் மற்றும் 87 ரூபாய் என அரசாங்கம் வரி அறவிடுவதாகவும் கூறியுள்ளார். அரச வங்கியொன்றிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான நகைகள் காணாமல் போயுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தங்கள் பாதுகாப்பு கடனை பெறுவதற்காக அடமானம் வைக்கப்பட்ட தங்க கையிருப்பை சேமிக்க வாடிக்கையாளர் ஒருவர் வங்கிக்கு சென்றபோது தங்கம் அடங்கிய பெட்டகத்தில் நகைகள் காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கியின் முகாமையாளர் தலைமை காரியாலயத்திற்கு செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் அரச வங்கியின் தலைமை அலுவலக உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட ஆரம்பகட்ட உள்ளக பரிசோதனையின் போது கையிருப்பு மட்டுமன்றி தங்க நகை பொருட்களும் அடகு வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது ஏனைய 12 வாடிக்கையாளர்களின் தங்க பொருட்கள் அடங்கிய பொதிகளும் காணாமல் போயுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். 2022 ஜனவரி முதல் டிசம்பர் வரை தங்க பாதுகாப்பு கடன் பெறுவதற்கான வாடிக்கையாளர்கள் வங்கியில் அடகு வைத்த தங்க நகைகளே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. குறித்த அரச வங்கியின் பிரதான காரியாலயத்தின் பிராந்திய முகாமையாளர் தங்க கையிருப்பு காணாமல் போன்மை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கூறியுள்ளார். வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த தங்கப் பொருட்கள் வைப்பிடப்பட்ட பெட்டகத்தின் 2 சாவிகள் வங்கியின் 2 அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்ததாகவும் முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான தங்கம் காணாமல் போனமை தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட போலீஸ் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட வங்கிக்கு செல்லவுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடியும் வரை தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பல்வேறு தரப்பினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த உடன்படிக்கை கைச்சிதப்பட்டுள்ளதாக ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். இதன்போது உயர்தர பரீட்சை முடியும் வரை தடையில்லா மின்சாரம் வழங்க முடியும் எனவும் பல்வேறு தரப்பினரும் நம்பிக்கை தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கியில் இலவச வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் போலியான பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தமை இன்று கொழும்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த செய்தியை அடிப்படையாக கொண்டு இன்று இலங்கை முழுவதிலுமிருந்து சுமார் 1000 பேர் கொழும்புக்கு சென்ற நிலையில் ஏமாற்றத்தில் வன்முறை வெடித்ததுடன் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரச வங்கியொன்றிலிருந்து 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தங்க நகைகள் மாயம். உயர்தர பரீட்சை முடியும் வரை மின்வெட்டு இல்லை, வெளியான அறிவிப்பு. இலவச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, முண்டியடித்த இளைஞர்கள், வெடித்தது வன்முறை.